ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனியோட 2018-19 நிதியாண்டின் 2ஆம் காலாண்டு அறிக்கையை வந்து லாபத்தில் 26% வளர்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெட்டரா சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலை கிளிக் பண்ணுங்க. அந்த சேனல் உங்களை இந்த பேஜ்க்குள்ள கொண்டு வரும். ஸோ இங்க ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க மொபைல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனியோட பேசிக் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி 1945 முகமத் அண்ட் மஹேந்திரா அப்படிங்க நேம்ல உருவாக்கப்பட்டு, அதுக்கப்புறமா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அப்படிங்கிற நேம்ல சேஞ்ச் ஆகி இந்தியாலேயே லார்ஜஸ்ட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கிற இந்த மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி இந்தியன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த கம்பெனியை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா, வேர்ல்ட் வைட்லேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டிராக்டர்ஸில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அதே மாதிரி 2011 ஃபார்ச்சூன் இந்தியா 500 வெளியிட்ட ரேங்கிங் லிஸ்ட்டில் 21வது இடத்துல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி இருந்தது ரொம்ப குறிப்பிடத்தக்கமான விஷயம். இதோட மேஜர் காம்படிட்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல மாருதி சுசுகி, அப்புறம் டாடா மோட்டார்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா, கம்பெனி 1995 இருந்து நல்ல ஒரு தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி அப்படின்னு நம்ம இந்த சார்ட்ல பார்க்கலாம். மற்றபடி இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ, இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா தரிச்சமையும், 52-week ஹை அப்படின்னா August 2018 993 ரூபாய்க்கு போயிருக்கு. 52-week low வந்து 681 ரூபா 2017 டிசம்பர்ல போயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். தற்சமயம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 771 ரூபால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, 1997 இயர் ஆன் இயர் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2014 2 தடவை டிவிடெண்ட்டு கொடுத்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி போனஸ் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது, 1980 1:1, 1984 2:3, 1995 2:3, 2005 1:1, அதுக்கப்புறமா நவம்பர் மாதம் 2017 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் வைஸ் போனஸ் வைஸ் பார்க்கும்போது எம்என்எம் கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பிளிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 2010 10 ரூபாய் இருந்த ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபான்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நாம இந்த ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ September 30 முடிஞ்ச காலாண்டோட இந்த நிறுவனம் வந்து கடந்த வருடத்தை விடவும் சுமார் 26% அதிக லாபத்தை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் இக்காலாண்டில் எம்என்எம் சுமார் 1779 கோடி ரூபாய் அளவிலான லாபத்தை அடைந்துள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இக்காலாண்டில் பயணிகள் வந்து வாகன பிரிவின் விற்பனை அளவு 10% வளர்ச்சி என்ற இலக்கை நிர்ணயம் செய்து கொண்ட மஹேந்திரா, விழா காலத்தில் நினைத்ததை விடவும் குறைவான விற்பனை வளர்ச்சியை மட்டுமே பதிவு செய்துள்ளது. இது இக்காலாண்டின் இந்நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கடந்த வருஷத்தை ஒப்பிடும் போது இந்நிறுவனத்தின் வருமானம் 6% வரை உயர்ந்து 12,790 கோடி ரூபாய் அளவில் உயர்ந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் யூட்டிலிட்டி வாகன பிரிவில் இந்நிறுவனத்தின் விற்பனை 9.5% வரையில் சரிந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக சொல்லியிருக்கிறது, இக்காலாண்டில் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மிகவும் அதிகமாக இருந்தது தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எம்என்எம் கம்பெனியோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.